நண்பர்களே நேயர்களே வணக்கம். இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் பார்க்க போறோம். அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்ஐ டென் ஏன் மிக முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த புள்ளியில வந்து நீங்க வந்து அழுத்தம் கொடுக்கிறப்ப பக்கவாதம் வந்த உடனேயே இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த பக்கவாதம் தெரியாது. ஓகேவா? இந்த மோட்டார் பாயிண்ட், இது மோட்டார் ரெக்கவரி பாயிண்ட், மோட்டார் பாயிண்ட் பேரு. நம்ம பிரெயின்ல வந்து மோட்டார் நியூரான்ஸ் இருக்கும். மோட்டார் நியூரான்ஸ் என்று சொன்னால் நம்ம அதாவது நம்மளை இயக்குவதற்கான ஏரியா, இந்த மூளையில வந்து நம்ம இயக்குவதற்கான ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் ரத்தம் கிளாட் ஆயிடுச்சுன்னு வச்சுருங்க, ரத்தம் கிளாட் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு பக்கவாதம் வந்துடும். ஸோ இதை வந்த உடனே இந்த இடத்துல வந்து நீங்க அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அந்த பக்கவாதத்தை வந்து சரி பண்ணிக்கலாம். இதுல வந்து இது பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த என்னுடைய எல்ஐ டென் எங்கிருந்து மறு சொல்லியிருந்தேன், இங்க இருந்தீங்களா, இது எல்ஐ 11, இது மடிக்கணி எல்ஐ 11 வந்து அங்கிருந்து 2 தூண் நேர்க்கையிலே நான் படம் அதில் வைக்கிறேன். ஸோ அதுக்கு 2 தூண் நேர்க்கையில இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக இந்த அந்த கை கால் விளங்கா போகுது இல்லையா, அதை உடனே சரி பண்ணிக்கலாம். ஓகேயா? இது பெயின் ரிலீவிங் பாயிண்ட் ஆல்சோ. பெயின் வர அதாவது நம்முடைய வலியையும் வேதனையும் போக்கக்கூடிய அக்குபஞ்சர் பாயிண்ட். அக்குபஞ்சர் படித்தவங்க அந்த இடத்துல கரெக்டா இந்த எல்லையிலிருந்து 2 கட்டைகள் அளவு வச்சுட்டு அதை நீரில் பண்ணி நல்லா ரொட்டேஷன் பண்ணீங்கன்னு சொன்னா பக்கவாதம் சரியா போயிடும். ஓகேவா? இந்த பக்கவாதம் வருவது எதனால சொன்னா ரத்த கிளாட் ஆகணும்னு சொல்லிக்கிறேன். அந்த கிளாட்டை ரிமூவ் பண்றதுக்கு இந்த LU9 இருக்கு இந்த இடத்துல, அந்த இமேஜ் வைக்கிறேன். LU9 இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துன்னு சொன்னால் அந்த ரத்தம் கிளாட் ஆயிருக்குல்ல அங்க எங்க பிரெயின்ல, அது சரியா போகிடும். அப்ப இதையும் பாண்டிட்டு இந்த எல்ஐடின் போட்டா நம்மளுக்கு பக்கவாதம் வந்த உடனே மேடா சரியா போயிடும். என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டி சொன்னாலும் எங்க அண்ணி ஒருத்தர்களுக்கு வந்துட்டு திருப்பின்னு பேரப்ளேஜ் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் இல்லை, 2 பக்கமும் பாதம் ஆயிடுச்சு. இந்த இடுப்புக்கு கீழே இந்த கையில ஃபங்க்ஷனவே இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க, என்னைய வந்துட்டு கூப்பிட்டாங்க, கார் எடுத்துட்டு வாங்க இவங்களுக்கு மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உடனே அது கிராமத்தில் போயிட்டு நம்ம வந்து அப்போ அக்குபஞ்சர் அக்குபஞ்சம் பண்ண இருப்பாங்க, உன்னை வந்து காரில் கூட்டு போகிறதும் கூப்பிட்டேன், நீ வந்து இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், சரி காரில் ஏற்றுனேன். நம்ம காரில் ஏற்றி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அலோபதி ஹாஸ்பிட்டல் ஏற்றாச்சு. அங்கேயும் பண்ணால் எந்த விதமான இப்பொருள்னு தெரியல. நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த எல்ஐ டென்லையும் ST32 பாயிண்ட் காலில் இருக்கு, ST32 மோட்டார் பாயிண்ட்டு கையில் வந்து எல்ஐ 10 மோட்டார் பாயிண்ட்டு ரெண்டு இமேஜுமே வைக்கிறேன். இந்த புள்ளியில் வந்து நான் அழுத்தம் கொடுக்குறேன். அடுத்த முத்தவங்க சொல்றாங்க, இவங்க என்னை வந்து அவங்க பள்ளிக்கூடத்தாகன்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளிக்கூடத்த எங்க அண்ணி பள்ளிக்கூடத்தாக தோடுறது மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல மட்டும் அந்த பாயிண்ட்ல தோடுறேன். அப்ப இந்த புள்ளிகள் இரண்டையும் நீங்கள் அழுத்தம் கொடுப்பதனால் இந்த கை கால் ஃபங்க்ஷன் இல்லாதவங்க வந்து சரியா போயிருக்கு. இது வந்து என்ன பண்ணுறது, நீங்க வந்து எப்ப நம்ம வந்து என்ன சொல்றது, எப்ப வந்து நீங்க வந்து வந்த உடனேயே அந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுக்குறப்ப சரியா போயிடும். அக்குபஞ்சம் படிச்சோம், அக்குபஞ்சம் பண்றதுனால உங்களுக்கு வந்து சரியா போறோம். இது போன்ற அரிய தகவல்கள் நீங்க அக்குபஞ்சர்ல மேன்மை பெற, அக்குபஞ்சர் படிச்சு அக்குபஞ்சர் நிபுணராக நிறைய கத்துக்கிறதுக்கு நீங்க நேசன் நிறுவனத்தில் சேர்ந்து படிச்சீங்கன்னு சொன்னால் ஒரு தெளிவான வகுப்பு நாங்கள் கொடுப்போம். அப்ப நீங்க எங்கிட்ட சேர்ந்து படிச்சீங்கன்னா அக்குபஞ்சரையோ வர்மக்கலையோ உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்ப இந்த நீங்க வந்து தெளிவு பெற்று நல்ல நிபுணராகுவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நீங்க அக்குபஞ்சர் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைனா, முதல்ல உங்களுடைய உடலை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நோய்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு நோய் இல்லாம வாழலாம், உங்க குடும்பத்தில நோய் இல்லாம பாத்துக்கலாம், ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியமே கிடையாது, பாத்துக்கலாம், உங்க உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு பண வைத்தியம் பண்ணலாம். அது இல்லாம நீங்க ப்ரொஃபஷனலா நீங்க அக்குபஞ்சர் கிளினிக் வச்சு நிறைய சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க தெளிவு குருவின் வகுப்பை வந்து வகுப்பில் சேர்ந்து படிப்பதற்கு நீங்க என்ன பண்ண சொன்னால், இதுல இருக்க காண்டாக்ட் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி நீங்க அக்குபஞ்சர்களாக சேருங்க. நண்பர்கள் நேசம் நேயர்களை வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம்
ஷாம்பூ இது வந்து ஆலோவேரா ஷாம்பூ இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரஃப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்கள் பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சதுமே தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கவலையும் பின்னலையுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கும். இது ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தில் அக்குப்பஞ்சரை பற்றி ஏ டு இசட் இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்று வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்கள் உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோ.